வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. நம்ம இன்னைக்கு டாக் சீரியஸ் ப்ரோக்ராம் பார்ட் 10 மூலமா நம்ம ரிவ்யூ பண்றதுக்காக எடுத்திருக்கக்கூடிய கல்லூரி வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம், திருச்சி மாவட்டத்தில் இருக்கு. இந்த கல்லூரியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா ரிவ்யூ பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு அரசு கல்லூரிகள் எல்லாத்தையுமே பெரும் நிறைய கல்லூரிகள் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. நம்ம ரிவ்யூ பண்ணாதது இன்னும் ரெண்டே காலேஜ் தான், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடிநாயக்கனூர். இதையும் நம்ம வருகிற நாளில் ரிவ்யூ பண்ணிடுவோம். இது வந்து உங்களுக்கு முக்கியமான நேரம். அது ஏன் முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, இனிமேட்டு தான் நீங்கள் கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் பில்லிங்கெல்லாம் பண்ண போகிறீங்க, கல்லூரிகள் எல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அதனால் இந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கல்லூரிகள் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியறது, அதுவும் கவர்மெண்ட் கல்லூரிகளின் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கல்லூரியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கல்லூரியோட ஹிஸ்ட்ரியை சொல்லிடுறேன். இந்த கல்லூரிகள் இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 2013 தான் வந்து தொடங்கப்பட்ட கல்லூரி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2013 வருடம் வந்து அகாடமிக் இயரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கல்லூரி வந்து சேதுராப்பட்டியில் இருக்குது. அந்த பில்டிங்கை வந்து 2013 வருடம் அவங்க கட்டலை. அகாடமிக் இயரை ஸ்டார்ட் பண்ணி திருச்சி ரீஜினல் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதில் தான் கொண்டுட்டு போய் மாணவர்களை படிக்க வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் தேர்ட் இயர் வரும்போது தான் இந்த பில்டிங் ரெடியாச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் சேதுராப்பட்டிக்கு அந்த மாணவர்களை ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பேட்சை. ஓகேவா, ஃபஸ்ட்டு பேட்ச் 2013 உள்ளே வந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2015 தான் இந்த பில்டிங்கை ரெடி பண்ணி மாணவர்களை அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ்லேருந்து இந்த கல்லூரிக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி கடைசியாக கட்டப்பட்ட கல்லூரிகளில் இது ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. முதல் இடத்த பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி காலேஜ், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கட்டினது. அந்த கடைசிக்கு முன்னாடி இந்த கல்லூரியை கட்டுறாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியில் என்னோடய நண்பர் ஒருவரும் படிச்சிருக்காரு. அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இந்த கல்லூரியை பற்றி நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியை பற்றி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இதில் நான் போட்டிருக்கேன். இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி கோர்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கல்லூரிக்கு நம்ம அட்மிஷன் ஆகணும்னா எப்படி உள்ளே வரணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த கல்லூரிக்கு நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸ்காலர்ஷிப் இந்த கல்லூரியில் நம்ம சேர்ந்து படித்தா நமக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தருவாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த கல்லூரியில் சேர்ந்து படித்தா நமக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். கட் ஆஃப் மார்க் எவ்வளோ எடுக்கணும், அதாவது 2021 எவ்வளோ இருந்தால் இந்த கல்லூரியில் நம்ம உள்ளே வரலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸு எவ்வளோ, அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். மெஸ் பில் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி இந்த கல்லூரியில் சேர்ந்து பிடிச்சா நமக்கு வேலை வாய்ப்பு அவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்களா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிசி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய யூஜி கோர்சஸ் பற்றி பார்க்குறோம். ஏன்னா இங்கே யூஜி கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது, பிஜி கிடையாது, ஒன்லி ஃபுல் டைம் யூஜி கோர்சஸ் தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 டிபார்ட்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சிவிலில் 60 பேர் தெடுக்கிறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 60 பேர் தெடுக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 60 பேர் தெடுக்கிறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 60 பேர் தெடுக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு 60 பேர் தான் எடுக்கிறாங்க. ஓகேவா, இதுதான் இந்த கல்லூரியில் ஆஃபர் பண்ணக்கூடிய யூஜி கோர்சஸ் அதனுடைய இன்டேக்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் நம்ம உள்ளே வரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி மட்டும்தான் நம்ம உள்ளே வர முடியும். அப்படி அப்ளை பண்ணுற நண்பர்கள், இந்த கல்லூரியை எடுக்கலாம்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், இந்த கல்லூரியோட கவுன்சிலிங் கோடு பார்த்திங்கன்னா 3465, இதுதான் இந்த கல்லூரியோடைய கவுன்சிலிங் கோடு. இந்த கல்லூரியோட கவுன்சிலிங் கோடை வச்சு இந்த கல்லூரியோட பேரையும் வச்சு நீங்கள் கரெக்டாக உங்களோட சாய்ஸ் பில்லிங்கில் போட்டு இந்த கல்லூரியில் சேர்ந்துக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தால் சார் நான் இந்த கல்லூரிகளை சீட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட் கல்லூரியில் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கும். ஒரு சிலருக்கு மார்க் அடிப்படையில் அந்த கனவு வந்து நனவாகவே போயிடும். ஆனால் இந்த கல்லூரி அப்படிப்பட்ட கம்மியான மார்க் எடுத்த மாணவர்களுக்கு இந்த கல்லூரி முழு மூச்சாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் வேணாம். இந்த கல்லூரிக்கு உள்ளே வரணும்னா ஓரளவுக்கு மினிமமான மார்க் இருந்தாலே போதும், நம்ம இந்த கல்லூரியில் உள்ளே சேர்ந்து படிச்சிடலாம். ஓகேவா, ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே படி காலேஜில் உள்ளே வர்றது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, மெரிட் பேசிஸில் தான்.
ஓகேவா? இப்போ இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான கட் ஆஃப் மார்க் தான் வச்சுருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் மட்டும்தான் இந்த வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இதில் எந்த டவுட்டுமே வேணாம். ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதிலிருந்து 3 அல்லது 4 மார்க் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நானே இன்க்ரீஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். 2020 கட் ஆஃப்லேருந்து நான் கொஞ்சம் எச்சா தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் அவங்க இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 2 மார்க்கு இல்லைன்னா 4 மார்க்குக்கு நான் கேரண்டி தரேன். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. உங்கள் கட் ஆஃப் அந்த மார்க்குள்ள வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கல்லூரி அப்ளை பண்ணால் உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இந்த 2021க்கான கட் ஆஃப் இந்த கல்லூரிக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருக்கவங்களுக்கு 131.5, பிசிக்கு 105, பிசிஎம்க்கு 122.5, எம்பிசிக்கு 106.5, எஸ்சிக்கு 117.5, எஸ்சிஏக்கு 92, எஸ்டிக்கு சீட்டு கிடையாது. நீங்கள் வேணும்னா எஸ்சி கேஸ்ட்லேருந்து சீட்டை எடுத்துக்கலாம். எஸ்டிக்கு எங்கெங்கே சீட் இல்லையோ அவங்கள எஸ்சியிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டி கம்யூனிட்டி வந்து எஸ்சிலையும் எடுத்துக்கலாம், ஓசிலையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டி வந்து ஓசிலையும் எடுத்துக்கலாம், அவங்க கம்யூனிட்டிலையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசியாக இருந்தால் 167, பிசிஆர் இருந்தால் 156, பிசிஎம்ஆர் இருந்தால் 143.5, எம்பிசிஆர் இருந்தால் 146.5, எஸ்சினா 138.5, எஸ்சிஏனா 88.5, எஸ்டினா 127.5. நெக்ஸ்ட்டு நீங்கள் இசிஇ இந்த கல்லூரியில் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தால் 154.5, பிசி கேட்டகரியாக இருந்தால் 139, பிசிஎம்ஆர் இருந்தால் 142, எம்பிசியாக இருந்தால் 137.5, எஸ்சியாக இருந்தால் 121.5, எஸ்சிஏவாக இருந்தால் 83.5 மார்க் இருந்தாலே போதும். அடுத்தது ட்ரிபிளி படிக்கிறதுக்கு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா 143.5 வந்து ஓசிக்கு, பிசிக்கு 123, பிசிஎம்முக்கு 106, எம்பிசிக்கு 124, எஸ்சிக்கு 113.25, எஸ்சிஏக்கு 97 மார்க் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசியாக இருந்தால் 135, பிசியாக இருந்தால் 108, பிசிஎம்ஆர் இருந்தால் 87.5, எம்பிசியாக இருந்தால் 112.5, எஸ்சியாக இருந்தால் 115, எஸ்சியாக இருந்தால் எஸ்சிஏவாக இருந்தால் 119.5, எஸ்டியாக இருந்தால் 102.5 மட்டும்தான் மார்க்கு. இந்த மாதிரி கம்மியான கட் ஆஃப் மார்க்கில் வேறு எந்த கவர்மெண்ட் காலேஜும் இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா பர்கூர் இருக்குது, போடி நாயக்கனூர் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, தருமபுரி கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, அப்புறம் தந்தை பெரியார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப் மார்க்கில் ரன் ஆகக்கூடிய கல்லூரி. ஏன் சார் அந்த கல்லூரிக்கு மட்டும் கட் ஆஃப் மார்க் கம்மி அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கல்லூரிகளை நம்ம 2 வகைகளாக பிரிக்கலாம். அட்டானமஸ் கல்லூரிகள், நான் அட்டானமஸ் கல்லூரிகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி கவர்மெண்ட் காலேஜில் 4 அட்டானமஸ் கல்லூரிகள், அதெல்லாம் டாப் காலேஜஸ், அதிகமான கட் ஆஃப் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். அந்த 4 தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய இந்த ஜிசி ஸ்ரீரங்கம், ஜிசி திருநெல்வேலி, ஜிசி பர்கூர், ஜிசி போடி நாயக்கனூர், ஜிசி ஸ்ரீரங்கம், ஜிசியில் இருக்கக்கூடிய போடி நாயக்கனூர், தருமபுரி, இந்த கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெவல் ஆஃப் காலேஜ், இதிலெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் அஃபிலியேட்டட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் ரன் ஆகுது. இது அட்டானமஸு கிடையாது. ஓகேவா? ஓகே நண்பர்களே, இப்போ இந்த கல்லூரிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் வருடம் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், 2வது வருடம், 3வது வருடம், 4வது வருடம் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக மொதல் வருஷ ஃபீஸ் கொஞ்சம், மொதல் வருஷ ஃபீஸுக்கும் அடுத்த 3 வருஷ ஃபீஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபீஸில். நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் இப்போ சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்சி, பிசி, எம்பிசி, டிஎன்சியில் இருக்கிறவங்கலாம் இந்த காலம் ரெஃபர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இருக்கிறவங்கலாம் இந்த காலமாக பாருங்கள். அதர் ஸ்டேட் மாணவர்கள்லாம் இந்த காலத்தை பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து அட்மிஷன் ஃபீஸும் ரீஃபண்டபிள் டெபாசிட் அமௌண்ட்டு, இந்த 2 அமௌண்ட்டும் எல்லோரும் காமனாக கட்டணும். எல்லாருக்குமே அட்மிஷன் ஃபீஸ் வந்து 200-200 ரூபா வருது. இன்ஸ்டிடியூட் டெபாசிட்டும் லைப்ரரி டெபாசிட்டும் 500-500, டோட்டலாக இந்த 1500 வந்து எல்லாருமே காமனாக முதல் வருடத்திற்கு மட்டும் இது அப்ளிகபிள். இந்த 1200 ரூபா எச்சா நம்ம கட்டி ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸு 2000 ரூபா வந்து பிசி எம்பிசி டிஎன்சிக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் 2000 ரூபா, எஸ்சிக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது, அதர் ஸ்டேட்டுக்கு டியூஷன் ஃபீஸ் 2000 ரூபா. பிசி எம்பிசி அந்த கேட்டகரியில் இருக்கவங்க யாராவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூஷன் ஃபீஸ் வராது. ஓகேவா? அடுத்தது இந்த டெவலப்மெண்ட் சார்ஜ், ஸ்பெஷல் ஃபீஸு, இந்த மாதிரிலாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபீஸ் எல்லாம் நம்ம கட்டணும். இதெல்லாம் சேர்த்து
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஃபீஸ்ன்னு கட்டணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, இது வந்து அட்டானமஸ் காலேஜ் கிடையாது, அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ். ஸோ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்காக ஒரு அமௌண்ட்டு நம்ம பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஃபீஸு மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் டோட்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு 15 ரூபாயும், நம்ம மார்க் ஷீட் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு 10 ரூபாயும் சேர்த்து நம்ம கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகிரியில் இருக்கவங்க கட்ட வேண்டிய ஃபீஸு 9380 ரூபாயும், எஸ்சி எஸ்டி எஸ்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 7380 ரூபாயும், ஆல் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 9880 ரூபாய் கட்டணும். ஓகேவா? இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்பட்டது. எப்படின்னா முதல் வருடம் மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் இந்த கல்லூரிக்காக கட்ட போகிறீங்க. ரெண்டாவது வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சொன்னோம்ல அந்த அட்மிஷன் ஃபீஸு ரீஃபண்டபிள் டெபாசிட்டுன்னு சொன்னோம்ல அந்த ரெண்டுமே வராது. ஸோ 1200 ரூபாய் எல்லா இடத்துலையுமே கம்மியாகிடும். ஒருவேளை நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஃபீஸ் 1500 ரூபாய் இங்கே போட்டிருந்ததில் அந்த ஸ்பெஷல் ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது. இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் ஃபீஸுன்னு போட்டு ஒரு 1500 ரூபாய் போட்டிருக்கோம். இந்த 1500 ரூபாய் உங்களுக்கு வராது. ஸோ மொத்தமாக நீங்கள் 9380 ரூபாய் கட்டணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 7380 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் கட்டணும். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் 9880 ரூபாய் கட்டணும். இவ்வளோ தான் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு வருடத்திற்கு, ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு மட்டும். செகண்ட் வருஷம் போகும்போது நீங்கள் அந்த 1200 ரூபாய் இதில் மைனஸ் பண்ணி கட்டுவீங்க. எல்லாருமே அந்த 1200 ரூபாய் மைனஸ் பண்ணிவிடுவீங்க. கடைசி வருஷம் வரும்போது அந்த 10000 டெபாசிட் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த டெபாசிட் அமௌண்ட்டை அந்த 1000 ரூபாயை உங்ககிட்டயே திரும்ப கொடுத்துருவாங்க. ஓகேவா நண்பர்களே? இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் இயர் போகும் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்து இந்த ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 1200 ரூபாய் கம்மியாக கட்டணும். அவ்வளோதான். இப்போது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மற்றும் ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹாஸ்டல் இருக்குது. ஒன்று வந்து பாய்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வைகை இல்லம். கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காவேரி இல்லம். ரெண்டு பேர்த்துக்குமே தனித்தனி விடுதி வசதி இருக்குது. ஓகே, இந்த அந்த தனித்தனி விடுதி வசதிக்குள்ளேயே பார்ட்டிசியனாக பிரித்து ஃபஸ்ட் இயருக்கு தனியாக, செகண்ட் இயருக்கு தனியாக, ஃபோர்த் இயருக்கு தனியாக, ஃபைனல் இயருக்கு தனியாக அவங்களே உள்ள பார்ட்டிசியனாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் எவ்வளோ ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிசி பர்கூருக்கு சொன்னோம்ல அதே ஹாஸ்டல் ஃபீஸு தான் இந்த கல்லூரிக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு மெஸ்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் படித்த நண்பர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மெஸ்பில் வந்து மந்த்லி ஒவ்வொரு மாதிரி மந்த்து ஒவ்வொரு மாதிரி வரும். மெஸ் வந்து கான்ட்ராக்ட்காரங்க நடத்திட்டு இருக்காங்க ப்ரைவேட்டாக. காலேஜ் ஹாஸ்டல் தங்கிறது வந்து அந்த பில்டிங்கு எல்லாமே கவர்மெண்ட்டு. அந்த மெஸ் உள்ள சாப்பாடாக்கி போடுவாங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரைவேட்டாக கான்ட்ராக்ட்காரங்க கிட்ட விட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு மந்த்லி எவ்வளோ பில் ஆகுதோ அதை நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. அதை வந்து நம்ம 20ஆம் தேதிக்குள்ளே எவ்ரி மந்த் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட உங்களுக்கு மினிமம் பில் எவ்வளோ வந்தது, மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் வந்திருக்குன்னு கேட்டிருக்கோம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1200, 1000 இந்த மாதிரி கூட வந்திருக்கு. ஒவ்வொரு சில மாதங்களில் 2000 ரூபாய் வரைக்கும் கூட போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போனா ஆவரேஜாக நம்மளோட மந்த்லி ஃபுட் பில் வந்து 1000 to 1500 வைக்கலாம். மிஞ்சி போனால் 2000 ரூபாய் வரலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஹாஸ்டலுக்குன்னு தனியாக ஒரு பேமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டுக்குன்னு தனியாக ஒரு பேமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த ஹாஸ்டலுக்குன்னு நம்ம ஒதுக்குறது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 18000 ரூபாய் ஒதுக்குனா போதும் ஹாஸ்டலுக்காக. ஓகேவா? அது முதல் வயசில் மட்டும்தான் அந்த 18000 வரும். செகண்ட் இயர்லேருந்து ஒரு 15-14 இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இது ஒன்றும் அதிகப்படியான காசு கிடையாது. ரொம்ப அதிகமான காசு வாங்குகிற கல்லூரிகள்லாம் நிறையா இருக்குது. இது கவர்மெண்ட் கல்லூரி, இது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த வேறு கல்லூரியை கம்பேர் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்துடும். அது அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை வாங்கியே நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட செலவுகளை எல்லாம் ஈடுகட்டிக்கலாம். மிஞ்சி போனால் வீட்டில் ஒரு 10000 ரூபாய், நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 10 இல்லைன்னா 12000 ரூபாய் வாங்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் என்னென்ன ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்பை வந்து இந்த கல்லூரி நமக்கு வாங்கி தராங்க மாணவர்களுக்காக. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஜிசி பர்கூர் வீடியோலேயே நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா திரும்ப திரும்ப அதை ஒவ்வொன்றையும் நம்ம ரெஃபர் பண்ணுறது தான் டைம் ரொம்ப ஆகும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறனால தான் நான் ஈஸியாக அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசி கம்யூனிட்டி எம்பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க, அதில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5000 something வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கிடையாது, பிசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா 5000 something. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக சாரி சாரி ஒரே நிமிஷம் பிசியாக இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் சம்திங் வந்து ஃபீஸ் வரும். அதே நீங்கள் பிசியில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1500 சேர்த்து வரும். அதே நீங்கள் எம்பிசியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8000 வரும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 17500 வரும். அதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக தான் இருக்கீங்க ஆனால் ஹாஸ்டலில் தங்கி படிக்கல, டே ஸ்காலராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 8500 தான் ஃபீஸ் வரும், அதாவது ஸ்காலர்ஷிப் வரும். இதை வந்து நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் யாருக்கும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜிசி வீடியோவில் ஸ்காலர்ஷிப் அந்த இதை பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, இந்த கல்லூரியில் 4 வருஷம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் 4வது வருஷம் போகும்போதே உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் சரி, எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க வேலை கிடச்சிதா, ஏதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் வந்ததா அப்படின்னு. நீங்கள் உள்ளே போகும்போதும் இதையெல்லாம் நினச்சி தான் உள்ளே போவீங்க. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 2013 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, நம்ம நண்பர் இதில் படித்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்ம நண்பர் படித்தப்போ அந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த நண்பரே தான் வந்து பார்த்திங்கன்னா அது அவர் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறனால ஆஃப் கேம்பஸில் அவரே செலக்ட் ஆகி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ நீங்களும் இந்த கல்லூரிக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு கவர்மெண்ட் கல்லூரி, நல்ல கல்லூரி, அந்த இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது, பக்காவான கல்லூரி. நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் சைடு பார்க்கும்போது இப்போ தான் இந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு வராங்க, அதை வந்து நான் ஓப்பனாக சொல்லி ஆகணும். இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2017 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க, ஐவிடிஎல் இன்ஃபோ கம்ப், ஐடிபிஐ பேங்க், அது 2 கம்பெனி தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அவங்க பிளேஸ்மெண்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எடுக்கிறாங்கன்னு வைங்க. ஆனால் நம்ம எப்பயுமே இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸோ அதை வச்சு, அதையும் நாளைக்கு என்ன ஸ்டேட்டஸோ அதையும், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன சார் இந்த கல்லூரிக்கு போனால் இப்போ பிளேஸ்மெண்ட்டே கிடையாதா என்ன சார் அப்படின்னா, இது ஒரு கவர்மெண்ட் கல்லூரி, இந்த கல்லூரியில் இப்போ தான் ஆரம்பித்து இருக்காங்க, அதாவது கம்மியான மார்க் எடுத்த மாணவர்களுக்காக இந்த கல்லூரி கண்டிப்பாக ஒர்த்தான கல்லூரி, அதில் எந்த இதுவுமே இல்லை. பிளேஸ்மெண்ட்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம நல்லா 4 வருஷம் படித்து திறமையாக வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் கல்லூரி இருக்குது, திருச்சியில் எங்கே வந்து ஆஃப் கேம்பஸ் வந்தாலும் இவங்க வந்து நம்மளை பிளேஸ்மெண்ட், உங்கள் கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் சொல்லுவாங்க, நம்ம போய் அங்கே அட்டன் பண்ணிக்கலாம். இந்த கல்லூரிக்கே கேம்பஸ் வரல அப்படின்னா கூட நம்ம ஆஃப் கேம்பஸ் எங்கே வந்தாலும் நம்ம போய் அட்டன் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஆஃப் கேம்பஸ் அட்டன் பண்ணி கூட பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிக்கலாம். மற்றபடி இது ஒரு கவர்மெண்ட் கல்லூரி, பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆவரேஜ் தான் அப்படிங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா இந்த கல்லூரியெல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ண காலேஜ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய இன்னொரு கல்லூரி இருக்குது, அந்த கல்லூரியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதுவும் ஸ்டார்ட் அப் கல்லூரி தான், ஆனால் அதில் நிறைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பட் இந்த கல்லூரியில் இப்போ தான் அவங்க வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க, கூடிய விரைவில் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ இந்த கல்லூரிக்கு நம்ம உள்ளே வரதுக்கு கம்மியான மார்க்கு தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நண்பர்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் இந்த கல்லூரியை பற்றி நான் சொன்ன எல்லா தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மேலும் இந்த கல்லூரியை பற்றின ஏதாவது ஒரு டவுட்டோ, இல்லை உங்களுக்கு ஆன் டிஎன்இஏயில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது ஒரு டவுட்டோ, எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டடீஸ் சம்மந்தமாக நீங்கள் நம்ம graduatetamila@gmail.com அப்படிங்கிற இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட கொரிஸ் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அதையெல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் மற்ற காலேஜஸையும் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்கள். ஓகேவா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமை காத்து பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.